இன்றைய தினம் நான் ஆணையிட்டால் என்ற திரைப்படத்திலிருந்து நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன் என்ற பாடல் பாடலுக்கு செல்வோமா? நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன், என் காதலை உன்னிடம் அழைத்து வந்தேன். நல்ல வாழ்வை நான் அமைத்துக் கொண்டேன், அந்த வாழ்விலே உன்னையும் இணைத்துக் கொண்டேன். நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன், என் காதலை உன்னிடம் அழைத்து வந்தேன். நல்ல வாழ்வை நான் அமைத்துக் கொண்டேன், அந்த வாழ்விலே உன்னையும் அணைத்துக் கொண்டேன். ஓஹோ, நானே எழுதி நானே நடித்த நாடகத்தில் நல்ல திருப்பம், என்னை நம்பியிருந்தாள் அவள் நலமடைந்தாள் என்றும் அதுதானே என் விருப்பம். நானே எழுதி நானே நடித்த நாடகத்தில் நல்ல திருப்பம், என்னை நம்பியிருந்தாள் அவள் நலமடைந்தாள் என்றும் அதுதானே என் விருப்பம். எதிர்காலம் ஒன்று புது கோலம் கொண்டு மனவாசல் தேடி வருமே. நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன், என் காதலை உன்னிடம் அழைத்து வந்தேன். கண்மேல் பிறந்து கைமேல் முடியும் கதையில் என்ன தயக்கம், மலர் கட்டிலறையில் அன்பு கிட்டும் வரையில் சொல்லும் காவியத்தில் வரும் மயக்கம். கண்மேல் பிறந்து கைமேல் முடியும் கதையில் என்ன தயக்கம், மலர் கட்டிலறையில் அன்பு கிட்டும் வரையில் சொல்லும் காவியத்தில் வரும் மயக்கம். ஒரு பாதி அங்கும் மறு பாதி இங்கும் சரி பாதி இன்பம் வருமே. நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன், என் காதலை உன்னிடம் அழைத்து வந்தேன். மடிமேல் துயிலும் கொடி போல் துவளும் பேரழகை படம் பிடிப்பேன், அந்த பட்டு முகத்தை இந்த சுட்டு விரலால் தொட்டு பார்க்கையிலே உயிர் துடித்தேன். மடிமேல் துவளும் கொடி மேல் துவளும் பேரழகை படம் பிடிப்பேன், அந்த பட்டு முகத்தை இந்த சுட்டு விரலால் தொட்டு பார்க்கையிலே உயிர் துடித்தேன். கடல் போன்ற உள்ளம் கரை மீறி செல்லும் உடல் சேரும் எண்ணம் வருமே. நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன், என் காதலை உன்னிடம் அழைத்து வந்தேன். நல்ல வாழ்வை நான் அமைத்துக் கொண்டேன், அந்த வாழ்விலே உன்னையும் இணைத்துக் கொண்டேன். நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன், என் காதலை உன்னிடம் அழைத்து வந்தேன். நான் ஆணையிட்டால் என்ற திரைப்படம் 1966 வெளிவந்தது. இதிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரோஜாதேவி அம்மா அவர்கள் நடித்திருக்கின்றார்கள். இந்த படத்திற்கு இசையமைத்தவர் MS விஸ்வநாதன் அவர்கள். பாடல் வரிகளை எழுதியது கவிஞர் வாலி அவர்கள். இந்த பாடலை பாடியது TMS ஐயா அவர்கள். இந்த படத்தில் உள்ள அனைத்து பாடல்களும் மிக சிறப்பாக இருக்கும். எனவே நண்பர்களே, பாடல்களை கேளுங்கள், படத்தை பார்த்து ரசியுங்கள். நன்றி, வணக்கம்.